வணக்கம். இது ஐபிசி தமிழ் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்ய ராணுவத்தில் பெருமளவு இலங்கையர், உக்ரைனுக்கு எதிரான போரில் பலர் பலி. கஜந்திரன் தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்பதை தமிழ் மக்களுக்கு வெளிப்படையாக கூற வேண்டும், சித்தார்த்தன் எம்பி. தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது இனவாதத்தை தூண்டும் செயற்பாடு. இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் தொடர்பில் வெளியான தகவல். இலங்கையில் இனமுறுகலை ஏற்படுத்தும் கச்சதீவு விவகாரம், பாஜகவின் சதி. புதுவருட தினத்தில் வவுனியாவில் போராட்டம். கருப்பு சித்திரை என்ற பெயருடன் கல்முனை வழக்கு பிரதேச செயலக விடயத்திற்கு மோட்டார் சைக்கிள் பவனி. யாழ் நாவாந்துறை பகுதியில் மோதல், இரண்டு வாகனங்கள் தீயிட்டு எரிப்பு. தொடர்கன விரிவான செய்திகள். ரஷ்ய ராணுவத்தில் இணைந்துள்ள இலங்கையர்கள் தொடர்பில் தகவல்களை வழங்குமாறு ரஷ்யாவில் உள்ள இலங்கை தூதரகம் அந்த நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. வெளிநாடுகளிலிருந்து ரஷ்ய ராணுவத்திற்கு ஆட்களை இணைத்துக் கொள்வது இன்றைய காலத்தில் வழக்கமான ஒரு விடயமாக காணப்படுவதாக ரஷ்யாவுக்கான இலங்கை தூதுவர் ஜெனிதாலியனுக்கே குறிப்பிட்டுள்ளார். இவர்களில் பெரும்பாலானோர் சுற்றுலா விசாவில் ரஷ்யாவிற்கு சென்று ராணுவ பணியில் இணைந்து கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சுற்றுலா விசாவில் இலங்கைக்கும் ரஷ்ய ராணுவத்தில் இணைந்து கொள்வதாக கிடைத்துள்ளதாக ஜெனிதாலியனுக்கே குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இது தொடர்பான சரியான தகவல்கள் தூதரகத்திடம் இல்லாததால் அந்த நாட்டு ராணுவ சேவையில் இலங்கையர்கள் பணியாற்றினால் அது தொடர்பான தகவல்களை வழங்குமாறு ரஷ்ய பாதுகாப்பு பிரதானிகளிடம் தூதரகம் கோரிக்கை விடுத்துள்ளது. ரஷ்ய படைகளுடன் இலங்கைகள் இணைந்து கொண்டால் அது தொடர்பில் தூதரகத்திற்கு அறிவிக்குமாறு அனைவரும் கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் ரஷ்யாவுக்கான இலங்கை தூதுவர் தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக ரஷ்ய ராணுவத்தில் இருந்த இலங்கையர்கள் பலர் உயிரிழந்ததாக வெளிநாட்டு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன. எவ்வாறாயினும் தூதரகத்திடம் தகவல் இல்லாததால் உயிரிழக்கும் இலங்கையர்கள் அல்லது காயமடையும் இலங்கையர்கள் தொடர்பிலும் கண்டுபிடிக்க முடியவில்லை என ஜெனிதாலியனுக்கே குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு மக்களை கோருவது யாரோ ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை வெல்ல வைக்கும் நோக்கமே என நாடாளுமன்ற உறுப்பினரும் பிளேட் அமைப்பின் தலைவருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். யாழ் சுன்னாகம் பகுதியில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்கள் ஒவ்வொரு தடவையும் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவருக்கு ஆதரவு வழங்கி வந்த நிலையில் துரதிருஷ்டவசமாக தமிழ் மக்களின் கோரிக்கைகள் நிலைநிறுத்தப்படவில்லை. அதன் காரணமாகவே இம்முறை தமிழ் மக்கள் சார்ந்து பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டுமென தமிழ் தேசியம் சார்ந்த பயணிக்கும் ஐந்து கட்சிகள் சேர்ந்து கொள்கையளவில் முடிவெடுத்தன. சக தமிழ் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகளுடன் கலந்துரையாடி ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தப்படுவாராயின் அதனை நாம் ஆதரிப்போம். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்களை புறக்கணிக்குமாறு கூறுகின்றார். அவர் தேர்தலை புறக்கணிக்க கூறிய ஜாரி வெல்ல வைக்கப் போகின்றார் என்பது தொடர்பில் தமிழ் மக்களுக்கு வெளிப்படையாக கூற வேண்டும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிலைநிறுத்தப்படுவாராயின் அவர் வெல்ல மாட்டார் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம். அண்மையில் பொது தமிழ் வேட்பாளராக வேலன் சுவாமிகளை நிறுத்தலாம் என விக்னேஸ்வரன் நம்பி தனது கருத்தை கூறினார். வேலன் சுவாமிகளுக்கு வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் ஆதரவு உண்டு. ஆனால் நாம் நிறுத்த போகும் வேட்பாளர் நேரடியாக மதம் சார்ந்த ஒருவராக இருக்கக்கூடாது என்பது எனது கருத்து என குறிப்பிட்டுள்ளார். தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது இனவாதத்தை தூண்டும் செயற்பாடு என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தினை அவர் இன்று நடைபெற்ற ஊடக மாநாட்டில் கூறியிருக்கின்றார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் வேட்பாளரை நிறுத்தப்பட வேண்டுமென முன்னைய காலங்களிலும் முயற்சிகள் செய்யப்பட்டிருந்தன. குமார் பொன்னமலம், சிவாஜிலிங்கம் ஆகியோர் போட்டியிட்டிருக்கின்றார்கள். அதற்கு தமிழ் மக்கள் கொடுத்த ஆதரவு எப்படியாக இருந்தது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆகவே இது சம்பந்தமாக நாங்கள் ஒரு தீர்க்கமானத்தை எடுப்போம். இது இந்த சரித்திரத்தின் பின்னணியையும் அத்தோடு தென்னிலங்கையில் உள்ள இனவாத சக்திகள் தமிழ் வேட்பாளர் முன்வைந்துவிட்டனர் என்பதை சொல்லி இனவாதத்தை தூண்ட திரும்பவும் முயற்சி செய்வார்கள் என்பதையும் அறிந்து சரியானதொரு தீர்மானத்தை எடுப்போம் என குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் நிலை காரணமாக இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் தொடர்பில் ஈரானுக்கான இலங்கை தூதரகம் விடுத்துள்ள அறிவிப்பில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டாரா தெரிவித்துள்ளார். இதேவேளை துபாயிலிருந்து இலங்கையர்கள் குழுவுடன் டெல்லவி நோக்கி பயணித்த விமானம் தொடர்பில் அவர் இதற்கு முன்னர் தெளிவுபடுத்தியிருந்தார். குறித்த விமானத்தை மீண்டும் துபாய் நோக்கி திருப்புவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த விமானத்தில் இஸ்ரேல் நோக்கி பயணித்த இலங்கையர்கள் தொடர்பான தகவல்களை திரட்டி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்.
கச்சத்தீவு விவகாரத்தை முன்னிறுத்தி பாஜக தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்வதன் மூலம் இலங்கையில் உள்ள தமிழ் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என காங்கிரசின் சிரேஷ்ட தலைவர் பி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கையின் மூலம் இலங்கையில் உள்ள சிங்கள மற்றும் தமிழ் மக்களுக்கு இடையிலான மோதல் நிலை ஏற்படலாம் என அவர் எச்சரித்துள்ளார். இந்திய எல்லைகளை சீனா ஆக்கிரமிக்கும் நடவடிக்கையை மூடிமறைக்கும் நோக்கில் கச்சத்தீவு குறித்து பாஜக பேசுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் இந்தியாவில் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ள பாஜக கச்சத்தீவை மீண்டும் இந்தியாவுடன் இணைக்க வேண்டும் என தெரிவித்து வருகின்றது. குறித்த விடயம் இலங்கையர்களை பாரிய அளவில் பாதிக்கும் என்பதை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது கட்சி உறுப்பினர்கள் நன்கு அறிந்திருப்பதாக பி சிதம்பரம் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையர்கள் எதிர்நோக்க நேரிடும் பிரச்சினையை அறிந்திருந்தும் தேர்தல் மற்றும் அரசியல் சுயநலத்துக்காக கச்சத்தீவு விவகாரம் தொடர்பில் பாஜக பேசுவது கண்டிக்கத்தக்கது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கடந்த 2014 ஆண்டு முதல் பதவி வகிக்கும் நரேந்திர மோடி கச்சத்தீவு தொடர்பில் கடந்த 10 ஆண்டுகளாக பேசாது தற்போது திடீரென குறித்த விடயத்தில் ஆர்வம் காட்ட ஆரம்பித்துள்ளதாக சிதம்பரம் கூறியுள்ளார். தேர்தல்களை இலக்காக கொண்டு பாஜக மேற்கொள்ளும் இவ்வாறான நடவடிக்கைகள் இலங்கையில் பிரச்சினையை ஏற்படுத்தும் என வருத்தமளிப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் சித்திரை புது வருட தினமான நேற்று காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வீதி அபிவிருத்தி திணைக்களத்திற்கு முன்பாக குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த போராட்டக்காரர்கள் தமிழ் குழந்தைகளை கண்டறியவும் எதிர்கால இனப்படுகொலையிலிருந்து தமிழர்களை காப்பாற்ற அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உதவியை பெறுவதற்காக 2611 நாளாக நாம் போராடி வருகின்றோம் என தெரிவித்தார். அத்துடன் அமெரிக்காவில் உள்ள புலம்பெயர் தமிழர்களின் குழு ஒன்று அமெரிக்க சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டமைப்பை உருவாக்கியுள்ளதுடன் இது எமக்கு மகிழ்ச்சியான விடயம், இவர்கள் சேர்ந்து தமிழர்கள் மீதான அமெரிக்க கொள்கையில் ஒரு மாற்றத்தை வலியுறுத்தி செயலாளர் பிளிங்கனுக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளனர். இலங்கையில் நடத்தும் இனப்படுகொலை என்பதை அவர்கள் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தனர். அத்துடன் தமிழர்கள் அரசியல் எதிர்காலத்தை தாமே தீர்மானிக்கும் உரிமை உள்ளது, அவர்கள் சுய நிர்ணய உரிமைக்கு தகுதியானவர்கள், இதன் மூலம் தமிழர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் வகையில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தனர். அமெரிக்காவில் உள்ள தமது தமிழர்களின் ஆதரவிற்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம் மற்றும் 10 அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே தமிழ் அரசியல்வாதிகள் மாறிவரும் உலக ஒழுங்கிற்கு ஏற்றவாறு தம்மை மாற்றியமைக்க வேண்டும், அவர்கள் அரசியலில் இருந்து பின்வாங்கி புதிதாக நிறுவப்பட்ட இறையாண்மை நாடுகளான மெடினிட்ரோ, தெற்கு சூடான், கொசோவை, கிழக்கு திமோர் போன்ற நாடுகளின் முன்மாதிரியை பின்பற்றி தமிழ் இறையாண்மையை மீட்டெடுக்க புதிய தலைமுறையை அனுமதிக்க வேண்டும் இவ்வாறு தெரிவித்தனர். கல்முனை வடக்கு பிரதேச செயலக நிர்வாக ரீதியான பிரச்சினைகளை வென்றெடுப்பதற்காக 21வது நாளாகவும் போராட்டம் கருப்பு சித்திரை என்ற பெயருடன் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது மோட்டார் சைக்கிள் பவனியொன்று, இளைஞர் கழகங்கள், விளையாட்டுக் கழகங்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்புடன் கருப்பு கொடி ஏந்தப்பட்டு பிரதேச செயலக முற்றலிலிருந்து ஆரம்பமாகி மணல் சேனை நட்பிட்டி முனை, சேனை குடியிருப்பு, துறைவந்தியன்மேடு, துறை நீலவாணை, பெரிய நீலவாணை, மருதமுனை, பாண்டிருப்பு, கல்முனை நகரப்பகுதி ஊடாக சென்று மீண்டும் பிரதேச செயலக முன்றல் நோக்கி வந்தடைந்ததுடன் பல்வேறு கோஷங்களுடன் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அத்துடன் பிற்பகல் பிரதேச செயலகத்தின் முன்பாக கருப்பு பொங்கல் பானையில் இடப்பட்டு பொங்கப்பட்டது. இந்த நிலையில் அங்கு வருகை தந்த கல்முனை தலைமையக போலீசார் நீதிமன்ற கட்டளைப்படி பொதுமக்களின் போக்குவரத்து மற்றும் பொதுச்சத்துக்களை சேதமாக்குதல் போன்ற செயற்பாடுகளுக்காக போராட்டக்காரர்கள் என மூவரின் பெயரை குறிப்பிட்டு அப்பகுதியில் கடிதம் வழங்கினர். இதனால் அங்கு சிறு பதற்றம் ஏற்பட்டது. பின்னர் பிரதேச செயலகம் மீது திணிக்கப்படும் நிர்வாக அடக்குமுறைக்கும் அத்துமீறல்களையும் உடனடியாக நிறுத்த வேண்டுமென கருப்பு சித்திரையாக பிரகடனப்படுத்தப்படுவதாகவும், எனவே பிரதேச செயலகத்தின் நிர்வாக உரிமையை வென்றெடுக்க அனைவரும் ஒத்துழைப்புகளை வழங்குமாறும் கோரியிருந்தனர். யாழ் நாவாந்துறை பகுதியில் 2 குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக 2 வாகனங்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அதன்படி இன்றைய தினம் அதிகாலை 12:30 மணிக்கும் 3 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. புத்தாண்டு தினத்தில் இடம்பெற்ற முறுகல் காரணமாகவே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. இதில் பட்டாரக வாகனம் ஒன்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் தீயிட்டு எரிக்கப்பட்டுள்ளதுடன் இதுகுறித்து யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் இன்றைய மத்திய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.